இன்றைக்கி தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நேற்று நேற்றுக்கு முந்தைய நாளே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறோம் இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போதே நல்லா கவனிங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போதே நமக்கு என்னென்ன காலேஜ் வேணும் என்னென்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துடணுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தேகம் கவுன்சிலிங் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்தையெல்லாம் விளக்குற மாதிரி நம்மளோட சேனலில் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் புதுசாக வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கு உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க செக் பண்ணுனதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் என்ன எப்படி போடுவாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் ஸோ அந்த ரேங்க் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டுன்னு ஒன்று தருவாங்க நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக செவன் பாயிண்ட் ஃபைவா ஜென்ரல் கவுன்சிலிங்காக ஒகேஷனல் கவுன்சிலிங்காக இதையெல்லாம் பொறுத்து ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் தான் நீங்கள் உங்களுக்கு பிடித்த காலேஜ் கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ண போகிறீங்க இப்போ அப்ளிகேஷன் போடும்போது அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிங்கன்னா போதுமானது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் நம்மளோட சேனலில் வந்திருக்கு பார்க்காதவங்க அதையும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நல்ல தெல்ல தெளிவாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனில் கலந்து அப்ளிகே சாரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான அப்ளிகேஷன் போடும்போது காலேஜ் லிஸ்ட்டோ கோர்ஸ் லிஸ்ட்டோ நாம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த கன்ஃபியூஷனில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெளிவாகணும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்